அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, பிருகுநந்தி நாடியில் தெருவின் திசை அறிதல். அதாவது ஒரு ஜாதகர் வசிக்கக்கூடிய தெருவோட திசை என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசி கட்டத்துல ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்னென்ன திசை அப்படின்றது முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இது தெரியல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை முதல்ல பாருங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வீடியோல இப்ப டிஸ்பிளே ஆகிற இந்த ஜாதகத்தை பாருங்க. இது ஒரு உதாரண ஜாதகம். இந்த ஜாதகத்துல ராகு எங்க இருக்காரு, கேது எங்க இருக்காருன்னு பாருங்க. ராகு மேச வீட்டுல இருக்கிறாரு, கேது வந்து துலாத்துல இருக்காரு. இப்ப ராகு இருக்கக்கூடிய மேச வீட்டோட திசை என்ன அப்படின்றத பாருங்க. மேசம் அப்படின்றதுக்கு கிழக்கு திசை வரும், அப்ப அதை நோட் பண்ணிக்கோங்க. துலாம் எடுத்துக்கோங்க. துலாத்தோட திசை என்ன அப்படின்றத பாருங்க. துலாத்தோட திசை வந்து மேற்கு வரும். அதாவது பொதுவாவே ராகு எந்த திசையில இருக்கோ அதுக்கு எதிர் திசையில தான் கேது இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ராகு கிழக்குல இருக்கு அப்படின்னா கேது வந்து மேற்குல இருக்கிறதா எடுத்துக்கணும். இப்ப இந்த ஜாதகருடைய தெருவோட திசை என்ன அப்படின்னா, ஒண்ணு கிழமேலா இருக்கும், இல்லைன்னா மேற்கு கிழக்கா இருக்கும். ராகு கேது 12 ராசி கட்டத்துல எந்த கட்டத்துல இருக்காங்களோ அதை அடிப்படையாக வச்சு நம்ம பிருகுநந்தி நாடி ஜோதிடத்தில் ஒரு ஜாதகர் வசிக்கக்கூடிய தெருவுடைய திசை என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம ரொம்ப எளிமையான முறையில் கண்டுபிடிச்சிடலாம். இந்த முறை வந்து ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் ரெண்டுக்குமே இது பொருந்தும். இதை வந்து இன்னும் துல்லியமாக நீங்கள் பார்க்கணும், பலன்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாகை முறையில் ஜாதகத்தை எழுதிக்கிறணும். அஸ்ட்ரோ சேஜ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, அது மூலமா நீங்க ஜாதகம் கிரியேட் பண்றீங்க உருவாக்குறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு பாகை முறையில வந்துடும். ஒரு ஜாதகர் தற்போது வசிக்கக்கூடிய தெருவோட திசை என்ன அப்படின்றத பார்க்கணும்னா நம்ம வளர் ஜாதக முறையை பயன்படுத்தி கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். வளர் ஜாதக முறை அப்படின்னா என்னன்றத நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களை நான் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, சொல்றேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.